بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. أم المؤمنين سيدتنا ستنا مولاتنا عائشة الطهرى صديقة العليا رضي الله تعالى عنها وأفاض علينا البركات منها في الدارين آمين. سيدة அவர்களுடைய عروس مبارك உடைய مباركان நன்னாளாகும் இன்றைய தினம். الحمد لله شهداء البدريين ஆயிரத்து நானூற்று 34வது உருஸ் முபாரக்கும் சையிதத்தினா ஆயிஷத்து துஹ்ரா சித்தீகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது முபாரக்கான உருஸ் ஷரீஃபும் மௌலாய காயினாத் அலி முஷ்கில் குஷா கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் வ அல்லம ஸர்ரஹு நுஸ்ஹுல் அலீம் அவர்களுடைய ஷஹாதத்துடைய யௌம முபாரக்குமாகும் இன்றைய நாள். ஹதரத் சையிதுனா ஷேஹுல் அக்பர் குத்புல் பர்சஹுல் பராசக் முஹிதீன் பின் அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த முபாரக்கான சிறப்புக்குரிய தினமாகும் இந்த ரமலானுல் கரீம் 17வது இரவு. நாம் எல்லாம் அறிந்த விஷயம், உம்முல் மோமினீன் ஆயிஷத்து துஹ்ரா சித்தீகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது முபாரக்கான உருஸ் முபாரக்கை முக்கியம் நாம் சங்கி செய்ய வேண்டும். காரணம், ரஹ்மத் கௌனைன் வஸக்லைன் ஹயாத்து தார் ரூஹுல் வஜூத் முஸ்தஃபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ம மஜத வ அஸம் நாயக திருமேனி அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். ஷரியத்தை முஹம்மதியாவுடைய ஞானத்தை மூன்று ஹிஸ்பாக ஆக்கினால் அது ரெண்டு பகுதி ஆயிஷா இடத்தில் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிடமாகின்றார்கள். ஹதீஸ் கலையில் நமக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய ராவி உம்முல் முஃமினீன் ஆயிஷத்து துஹ்ரா சித்தீகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கால் செய்த பஷாரத்துகளை ஆயிரக்கணக்கில் அறிவித்த மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுநர் அன்னை ஆயிஷா நாயகி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பரிசுத்த மனைவிமார்களை நமக்கு தாய்மார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவிக்கின்றான். உம்முல் மோமினீன் சையிதத்தினா சித்தினா மௌலாத்தினா ஆயிஷத்து துஹ்ரா சித்தீகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது மேன்மையை பற்றி, மஜீதியத்தை பற்றி, ஷானுல் அஸீமை பற்றி அகாயிது ஜஹான் முக்தாருல் கௌனைன் வஸக்லைன் ஜமீலி ஷியாமி ஷஃபியுல் உமம் ஷஃபாஅத்துல் குப்ரா வஸீலத்துல் உலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்தார்கள். ஷரியத்தே முஹம்மதியாவுடைய ஞானத்தை, குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை, இஸ்லாமிய அஹ்காம் சட்டதிட்ட விளக்க ஞானத்தை மூன்று பகுதிகளாக பிரித்தால்
அதில் இரண்டு மடங்கு ஷரியத்துடைய ஞானம், குர்ஆன் ஹதீஸுடைய அஹ்காமுடைய ஃபசாஹத் ஃபலாஹத், குர்ஆன் ஹதீஸுடைய காமில் முகம்மலான விவேக விளக்கங்கள் அனைத்தும் ஆயிஷா நாயகி இடத்தில் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமானார்கள். அதாவது ஆயிஷா நாயகி இடத்துல ரெண்டு மடங்கு மார்க்கு ஞானம் இருக்குது, மிச்சம் உள்ள ஒரு மடங்கு தான் எல்லா சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் முஜ்தஹிதீன்கள் உலமாயே கிராம் எல்லாரிடத்துல உள்ளது மிச்சம் ஒரு பகுதி தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா நாயகியுடைய ஃபசீலத், அன்னை ஆயிஷா நாயகியுடைய ஷான் முபாரக்கா நமக்கு என்ன என்று புரிகின்றது. இந்த நாள் நமக்கு ஷுஹதால் பத்ருடைய தினம் என்று தெரியும். அதே நேரத்தில் ஆயிஷா நாயகியுடைய முபாரக் மிக மிக முக்கியமானதாகும். காரணம், சுன்னத்து ஜமாஅத்திற்கும் சுன்னத்து ஜமாஅத்திற்கு மாற்றமான ஷியாக்களுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஷியா ஷியா மதஹபை சார்ந்த வழிகேடர்கள் அன்னை ஆயிஷா நாயகத்தை அவர்கள் தூஷணம் செய்வார்கள், ஆயிஷா நாயகத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். ஆனால் சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கையை சார்ந்த நாமோ ஆயிஷா நாயகி அவர்களை அல்லாஹ்வுடைய ஆணைப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அல்லாஹ்வின் கட்டளைப்படி நம்முடைய ஆவியின் தாயாக நம் ரூஹுடைய தாயாக ஆயிஷா நாயகியை நாம் கொண்டாடுகின்றோம். காரணம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவன் நமக்கு தாயாக்கின்றான் ஆயிஷா நாயகியை, அவனது கலாமெல்லாம் மூலமாக தாயாக்குகின்றான். அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய அல்லாஹ்வுடைய நூராகிய ஹயாத்துல் கௌனைன் வசக்லைன் ஹயாத்துத் தாரைன் முக்தார் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷர்ஃப கரம் மஜத் வஅலம் நாயக திருமேனி அவர்கள் பரிசுத்தமான தெய்வீக திருவதனத்தோடு ஒட்டி உறவாடிய நாயகத்தின் பரிசுத்த மனைவிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தபாரக்வ தஆலா நமக்கு தாய்மார்கள் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் அறிவிக்கின்றான். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய மகத்துவத்தை பற்றி சஹாபத்துடைய மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய ஜமாத்தில் சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது இதுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய கமாலாத்தை பற்றியும் ஆயிஷா நாயகியுடைய உயர்ந்த ஞானத்தை பற்றியும் ஆயிஷா நாயகியுடைய உயர்ந்த இஸ்ஸத்தை பற்றியும் ஆயிஷா நாயகியுடைய உயர்ந்த விவேகமான குர்ஆன் ஹதீஸுடைய விளக்க வியாக்கியானங்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் புகழ்ந்து புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மட்டுக்கென்றால் மொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குடைய ஞானம் ஒரு பகுதி தான், அதை விட ரெண்டு பகுதி அதிகமாக ஆயிஷா நாயகின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை மூணு பகுதி ஆக்கினா, மூணு போர்ஷன் ஆக்கினா குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை, அதில் ரெண்டு மடங்கு ஞானம், அதாவது ஆயிஷா நாயகத்துல ரெண்டு மடங்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மடங்கு ஞானத்தை மற்ற எல்லா சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் மகான்கள் எல்லார்கிட்ட இருக்கிறது ஒரு மடங்கு, அதே மாதிரி இரு மடங்கு ஜாஸ்தியா அதிகமா இருக்குது ஜியாதாவா இருக்குதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய மகத்துவத்தை பற்றி பேசியவுடன் ஒரு பிரபலமான மஷ்ஹூர் சஹாபி, ரொம்ப சீதவியான சஹாபி, அவங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு அற்பமான புத்தி உள்ள சஹாபி அல்ல, நல்ல உயர்ந்த சஹாபி, அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக முற்றிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய சஹாபி, அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஆயிஷா நாயகியை பத்தி நாயகி சரதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு விசேஷமா சொல்றாங்களே, குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருமொழி, இந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை மூணு மடங்கு ஆக்குனா, அதுல ரெண்டு மடங்கு ஞானம் ஆயிஷா நாயகத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மடங்கு தானே மொத்த உலக மொத்த இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலும் ஒரு மடங்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆயிஷா நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக ஹயாத்தா இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு அந்த சஹாபி வாழ்ந்து கொண்டு இருப்பாரேயானால் ஆயிஷா நாயகத்தை திருமணம் செஞ்சா எவ்வளவு ஞான விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் நாலேஜ் எவ்வளவு நாலேஜ் தனக்கு வரும்னு சொல்லி அந்த சஹாபி மனசுல நேச ஒரு நினைப்பு வந்துச்சு. சஹாபியோட மனசுல வந்த நினைப்பு என்ன, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பேரொளி நம் ஆவிய இரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய நாலேஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் பண்றாங்க, வேற யாரும் பண்ணல, சஹாபத் யாரும் பண்ணல,
அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முந்திய பிந்திய ஞானங்கள் அனைத்தையும் யாருக்கு அறிவித்து கொடுத்தானோ யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் அறிந்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அறிவித்து கொடுத்தானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆலிமுல் கைப் ஆலிமுல் கைபான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் தானே அறிந்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவனுடைய ஹபீபான அவனது நூரான அவனது ரசூலான முக்தாருல் கௌனைன் வ ஸக்கலைன் சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து ஞானங்களையும் அறிவித்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அனைத்து அறிவித்து கொடுத்திருக்கிறான். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தானே அறிந்திருக்கிறான். நமக்கு நல்ல விளங்கிக்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி விளங்கினா அங்க ஷிர்க் வந்துடும், குஃபர் வந்துடும். இப்படி ஜாஹிலீன்கள் வாலிமீன்கள் குழப்புவான். நாம என்ன சொல்றீங்க, அல்லாஹ் அனைத்தையும் சாத்தியாக அறிந்திருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் தானே அறிந்திருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் சுயமாக அறிந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் அறிவித்து கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே அறியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே அறிந்திருந்தால்தான் குஃப்ரோ ஷிர்கோ அங்க சம்பவிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே அறியல, அல்லாஹ் அனைத்தையும் அறிவித்து கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சாத்தியா அனைத்தையும் அறிந்திருக்கிறான், நாயகத்திருமேனி அவர்கள் சர்டிபிகேட் பண்றாங்க, சனதுல் ஆலா செய்யறாங்க. எப்படி ஆயிஷத்து துஹரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது மஹாரத், அவர்களது கமாலத், அவர்களது ஷரியத்தே முஹம்மதியாவுடைய தெல்ல தெளிவான விவேகம் எந்த அளவுக்கு மகா விசேஷமானதுன்னு சொல்லி சொன்னா, ஷரியத்தே முஹம்மதியாவுடைய ஞானத்தை மூன்று பகுதியாக ஆக்கினால் அதில் இரண்டு பகுதி ஞானம் ஆயிஷா இடத்துல இருக்குது, ஒரு பகுதி தான் மற்ற எல்லா இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி. அப்ப சஹாபியா இருந்தாலும் சரி, குலஃபாய் ராஷிதனா இருந்தாலும் சரி, ஏன் எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் ஜரீதுல் கதர் சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா அந்த போய் விளக்கம் கேட்குவாங்க, இதுக்கு என்ன விஷயம், இதுக்கு என்ன விஷயம் ஒண்ணு சொல்லு. அப்போ சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா நாயுடைய ஞானத்தை இந்த அளவுக்கு புகழ்ந்து சொன்ன காரணத்தினால அந்த சஹாபிக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு அந்த சஹாபி வாழ்வாரே ஆனால் ஆயிஷா நாயகத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எதுக்காக, அதாவது உடலிச்சைக்காக அல்ல, ஆயிஷா நாயகத்தை திருமணம் செஞ்சு கொண்டா ஷரியத்தே முஹம்மதியாவோட அதிகமான ஞானம், அதிகமான தெளிவு, அதிகமான மார்க்க விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதன் பொருட்டால் அல்லாஹ்வுடைய குருபை, அல்லாஹ்வுடைய ஃபதுலை, அல்லாஹ்வுடைய ரிவாவை நாம் அதிகமாக ஹாசலாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த சஹாபியுடைய கல்புல வந்துச்சு. சுபஹானவன் ஜல்ல ஜலாலா ஆயிஷா நாயகத்துடைய ஹர்மத்தை எந்த அளவுக்கு அல்ல ஆளாவாக்கி வச்சிருக்கிறான். அவருடைய ஹபீப் அவருடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீகத்தின் வதனத்தோடு கொஞ்சி குலாவை ஒட்டி உறவாடக்கூடிய பரிசுத்தமான திரு மனைவி ஆயிஷா நாயகி அவர்களை ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறவேன்னா ஊர் வாழ்ந்தால் ஆயிஷானாக இருந்தால் அவங்களை திருமணம் செஞ்சு அதே அதிகமான மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்கு வேற எந்த விஷயத்துக்கும் அல்ல, மார்க்க விஷயத்துல தெளிவடைகிறதுக்கு, குர்ஆன் ஹதீஸ் விஷயத்துல தெளிவடைந்து கொள்வதற்கு தான் வந்துட்டு ஆயிஷா நாயகிய திருமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அந்த சஹாபி கல்புல வந்த உடனே, அதாவது ஃபர்ஷில் எண்ணம் வந்துச்சு. ஃபர்ஷ்னு சொன்னா ஃபர்ஷில் ஜமீன் பூமி, மதீனா முனவராவில் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் போது ஃபர்ஷில் அந்த சஹாபி கல்புல அந்த எண்ணம் வருது. ஃபர்ஷில் வந்த இந்த எண்ணத்துக்கு அர்ஷில் இருந்து ஜவாபு வருது. ஃபர்ஷில் வந்த எண்ணம் சஹாபிக்கு அதுல அர்ஷம் எப்படி ஜவாபு வருது, வாஸ்வாஜுஹும் மஹாத்துஹும் அல்லாஹ்வுடைய நூரான அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான திரு மனைவிமார்கள் மூமின்களே ஈமான்தார்களே உங்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள், உங்களுக்கு யாரவங்க தாய்மார்கள் ஆவார்கள், உங்களுக்கு தாய் அவங்க உம்மஹாத்துல் மூமினீன். நீங்க ஹபீப் ரபுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி என்ன, நீங்க அவங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் யார் திருமணம் செய்துட்டாங்களோ அவங்களை என்ன, ரசூல் அவர்களுக்கு பிறகு வேற யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ரசூல் அவர்களுடைய
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக் ஆயிட்டாலும் கூட சரதாஸ் அவர்கள் பரதா ஆயிட்டாலும் கூட என்ன சரதாஸ் அவர்கள் நம்முடைய முகக்கண்ணை விட்டு மறைந்து விட்டாலும் கூட என்ன அவர்கள் பரிசுத்தமான தன் மனைவியோடு ஒட்டி உறவாடிய புனிதவதிகளான மனைவிமார்கள் மூமின்களான நமக்கு தாய்மார்கள் ஆவார்கள் நமக்கு தாய்மார்கள் ஆவார்கள் அப்ப இந்த ஆயத்து நாசில் ஆவறது காரணம் சபபுல் ஆதம் யாருன்னு சொன்னா இன்றைய தினத்தில் உருஸ் முபாரக் இருக்கக்கூடிய சைதத்தினா சித்தினா உம்முல் முஃமினீன் ஆயிஷத்து துஹ்ரா சித்தீகத்துல் உல்யா ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயுடைய மகத்துவத்துக்கு என்ன இது ஒரு விஷயம் போதும் ஆயிஷா நாயுடைய மகத்துவத்துக்கு என்ன இது ஒரு ஃபசீலத்து போல் எங்க இருந்து வருது பத் ஜவாபு ஜவாபு அரிஷில இருந்து வருது ஃபர்ஷில பூமியில சஹாபி நினைச்சதுக்கு ஆன்சர் யார் பண்றா அல்லாஹ் செய்யறான் சஹாபியில மனசுல உள்ள ஏற்பட்ட எண்ணத்துக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்ல உடனேயே ஓ எனது நல்லடியார்களே ஈமான்தார்களே மூமினீன்களே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தய்யிபாவை நாவால் முடிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டவர்களே உங்களுக்கு யாரு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான மனைவிமார்கள் தாய்மார்கள் ஆவார்கள் அப்ப உம்மஹாத்துல் மூமினீன்ங்கற அந்த சனது அந்த லகபு ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா பரிசுத்த மனைவிமார்களுக்கு வர்றது காரணமா இருந்தது யாரு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏ சித்திகுல் அக்பருடைய மகள் அல்லவா ஆயிஷா நாயகி சித்திகுல் அக்பருடைய மகள் ஆயிஷா நாயகி கலீஃபத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகத்தான பரிசுத்தமான திவ்யத்தின் பிரதிநிதி சித்தீக்குல் அக்பர் அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களது அருமை திருமகளார் ஆயிஷா நாயகி ஆயிஷா நாயகி அவர்களது மகத்துவம் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானதுன்னு சொன்ன அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா நாயகி இடையில முபாரக்கான நிக்காஹ் நடந்த அந்த சம்பவத்தை ஹதீஸ் ஷரீஃபில் நாம் காண முடிகின்றது ரூஹுல் அமீனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தினம் அல்லாஹ்வுடைய நூறாகிய அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய முக்தாருல் கௌனைன் வஸக்லைன் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீகத்தின் சன்னிதானத்திற்கு ஆயிஷா நாயகி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தூக் கொண்டு வந்தாங்க ஒரு பெட்டி பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வர்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹுல் அமீன் எங்க இருந்து கொண்டு வராங்க அல்லாஹ்வுடைய தர்பார இலாஹியால இருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷும் அல்லாஹ்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ்வுடைய நூறாகிய கத்ம ரசூல் சுல்தான குல் ரூஹுல் வஜூல் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ர மஜத வஅலம் நாயக திருமேனி அவர்களுடைய பரிசுத்த திரு சன்னிதானத்திற்கு அல்லாஹ் தபாரக் வதஆலா அனுப்பி வைக்கிறான் ஒரு அற்புதமான ஒரு சந்தூக் ஒரு ஹோலி பாக்ஸ் ஒரு பெட்டி அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெட்டியை கொண்டு வந்து யார் சையிதுல் மலாயிகா ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த பெட்டிக்குள்ள மாஷா அல்லாஹ் என்ன அந்த பெட்டியை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்குறாங்க செய்து மௌலா யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வதஆலா தங்களுக்கு சோபனம் கூறினான் தங்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து ஸலாம் தங்களை அல்லாஹ் கௌரவித்தான் கண்ணியப்படுத்துகின்றான் தங்களுக்கு அல்லாஹ் வாழ்த்து கூறினான் என்ற சோபன வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு ஹதரத் சைதுனா ருஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீக திரு முன்னிலையில் அந்த புனிதமான பெட்டியை வச்சாங்க இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுக்கு அனுப்புன நாயகமேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஒரு ஜிப்ரீலே எனக்கு இந்த பெட்டி எதுக்கு எனக்கு இந்த பெட்டி எனக்கு எதுக்கு ஜிப்ரீலேன்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சைதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் யா ரசூலுல்லாஹ் இந்த பெட்டியை தாங்கள் திறந்து பார்க்கும்படி அல்லாஹ் தபாரக் வதஆலா தங்களிடத்துல சொல்ல சொன்னா என்ன சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க உடனே சார் இந்த பெட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓபன் பண்றாங்க திறக்கிறாங்க திறந்தவன பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஒரு அழகான ஒரு அற்புதமான
நல்ல ஒரு பட்டில நல்ல ஒரு ஜரியில ஏதோ சுத்தப்பட்டிருக்குது, ஏதோ அதுல வச்சு மூடி இருக்குது. அந்த பட்டில பட்டால் மூடப்பட்டு இருந்த அந்த ஒரு வஸ்து, ஏதோ ஒரு விபத், ஒரு நன்கொலை, அதை பார்த்துட்டு செல்லதாலும் கேட்கறாங்க விடுதலை சிலவாசன் ஜிப்ரீல், இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் யா ரசூலுல்லா, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது யஜமானே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்கள் இடத்துல அதை விளங்கி வரும்படி எனக்கு ஆணையிட்டான்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே சீதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்த அந்த பட்டை ஓபன் பண்ணி பார்க்கிறாங்க. சல்லல்லாஹு அவர்கள் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள செய்ததுனா ஆயிஷத் துஹ்ரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தஸ்வீர் முபாரக், ஆயிஷா நாயகத்துடைய முபாரக்கான திருவுருவ போட்டோ என்ன, அந்த பட்டில சுத்தப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சந்தூக்கில் வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி விட்டுக்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீலே என்ன விஷயம், இதுல இருக்கிற தஸ்வீர்ல இருக்கிற சூரத் யாரு அப்படின்னு சொல்லி. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தஸ்வீர்ல இருக்கிற அந்த சூரத் முபாரக்காவ தங்களுக்கு ஜவ்ஜாய முஹ்தரமாவாக சங்கைக்குரிய தங்களுடைய புனிதத்தில் மனைவியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்கள் தாங்கள் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் சொன்னாங்க. சீதனா ருஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான திரு மனைவியா இருக்குங்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இஷ்டமா இருந்துச்சு, அது அல்லாஹ்வுடைய ஆசையா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா நாயகி துணையாக்குறான்னா அப்போ ஆயிஷா நாயகியுடைய ஹர்மத் எந்த அளவுக்கு ஆலா தர்ஜால இருக்கு. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விஷயத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை என்ன சூஸ் பண்ணி அல்லாஹ் கொடுக்கிறான். ஷுஹதாயில் பத்ருடைய ஒரு சுபாரக்குடைய இந்த நாளில், அதாவது ஹிஜ்ரி இரண்டாவது வருஷம் நடந்துச்சு பத்ர் யுத்தம், அப்ப ஷுஹதா அல் பத்ருடைய உருஸ் முபாரக்ங்கிறது ஆயிஷா நாயகியுடைய உருஸ் முபாரக் முந்தியது. காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஷுஹதா அல் பத்ர் ஷஹீத், அதாவது ஷஹாதத்துக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சவங்க. ஆனா இந்த நாள்ல எல்லாருக்கும் மஷ்ஹூரா தெரியும் பத்ர் சஹாபாக்கு நினைவு நாள் இந்த நாள்ல சொல்லி. ஆனா பெரும்பான்மையான மக்கள் என்ன, இந்த நாள்ல ஆயிஷா நாயகியுடைய திக்ரு முபாரக்காவும் மறந்துடுறாங்க. ஆயிஷா நாயகி அவர்களை நினைவு செய்ய வேண்டியதே மறந்துடுறாங்க. இதே நாள் உம்முல் மூமினீன் சையிதத்தினா சித்தினா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முபாரக்கான உருசுல் கரீம் இருக்கிறத மிக மிக முக்கியமாக நான் நினைவு செய்ய வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா ஆயிஷா நாயகி அவர்களது மகத்துவத்தை அல்லாஹ் தபாரக் வ தஆலா மிக மிக உன்னதமான அந்தஸ்தில் அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் திருவாயை மறந்து அருள் செய்யறாங்க, அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய படைப்புகள் அனைத்திலும் எனக்கு மிக 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 இஷ்டமானது, எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான படைப்பு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான படைப்பு எதுன்னு சொல்லி ஒரு படைப்பு உண்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் உடனே கேட்டாங்க, எஜமான யா ரசூலுல்லாஹ், எங்கள் தாயும் தந்தையும் உயிரும் ஈமானும் தங்களுக்கு அர்ப்பணம் மாட்டுமா நாயமே, அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்திலும் தாங்கள் அதிகம் அதிகம் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த உன்னதமான படைப்பு யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் அந்த தாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய உயர்ந்த படைப்பு நாங்களும் நேசிப்போம், தாங்கள் நேசிக்கிற வஸ்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், நாங்கள் கௌரவப்படுத்துவோம், நாங்கள் சங்கி செய்வோமே நாயகமே சொல்லி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்கள் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய படைப்பு அனைத்து படைப்பினும் நான் மிக மிக நேசிக்கக்கூடிய படைப்பு, நான் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய படைப்பு எந்த படைப்புன்னு சொன்னா ஆயிஷான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்திலும் மிக மிக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிற படைப்பு. யாருன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆயிஷான்னு சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுல் ஆலம் அபி ஹனீஃபத் அல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஹனஃபி அவர்களது முபாரக்கான மஜ்லிஸ்ல ஒரு முறை, அதாவது நம்ம சுரக்காய்னு சொல்லுமே சுரக்காய் இருக்குது, இந்த சுரக்காயில ஒரு சுவீட் செஞ்சு ஹனஃபி இமாமுடைய மஜ்லிஸ்ல அது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஆள் வந்துட்டு கிஃப்டா கொடுத்தாங்க. அப்போ இமாமுல் ஆலம் அவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு கிஃப்டை கொண்டு வந்து கேட்டார் ஒரு ஒரு தில்மீத் இமாமுல் ஆலத்திலேயே ஒரு ஸ்டூடெண்ட், சயீத் மௌலாய் நான் இதில் ஒரு இனிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் அது எல்லாருக்கும் நான் பகிர்ந்து விடலாமான்னு சொன்னேன். உடனே இமாமுல் ஆலம் சொன்னாங்க எல்லாரும் கொடுங்க சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் முதல்ல உஸ்தாது கொடுத்தார், ஷேக் இமாமுல் ஆலத்து கொடுத்தார், இமாமுல் ஆலம் வாங்கிட்டாங்க. அப்புறம் எல்லா அந்த இமாமுல் ஆலத்துடைய தலாமீதுகள் எல்லாரும் கொடுத்தார்கள், எல்லா மாணவர்கள் தில்மீதுகளும் அதை வாங்கிட்டாங்க. ஒரு மாணவர் சொன்னார், இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னார், இது எனக்கு பிடிக்காது, எனக்கு இது இஷ்டம் இல்லாதது இதுன்னு சொன்னார். இந்த வார்த்தை இமாமுல் ஆலத்துடைய காதல விழுந்த உடனே இமாம் ஹனஃபி அவரை நோக்கி சொன்னாங்க, ஓ மூடனே ஜாஹிலே, இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு வஸ்து. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எதை விரும்பி இருக்கிறாங்களோ அதை யார் ஒருவன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னானோ அவன் அறியாம சொன்னா தௌபா செய்யணும், அவன் மனம் ரெண்டாக சொன்னா என்ன அவனோடு முஸ்லிம்கள் மீது யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க இமாம் அபி ஹனீஃபா அல் கூஃபி ரலியல்லாஹு தஆலா. என்ன சொன்னாங்க? அறியாம சொல்றான், அவனுக்கு தெரியாது என்னன்னு சொல்லி சப்ஜெக்ட் விளங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். அட நிஜமா சர்வதாசுக்கு இஷ்டமான வஸ்துரா இது அவன் சொன்னாரு, அப்படியே அஸ்தகஃபிருல்லாஹ் நான் தெரியாம சொல்ல தௌபா, ஆனா அவன் தௌபா செஞ்சு அதை கபூல் செய்துட்டான்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஒரு என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இஷ்டமானதுன்னு சொன்ன பிறகு அதை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தர்க்கம் செய்வானே ஆனால் அவரோட என்ன யுத்தம் செய்யறது முஸ்லிம்கள் மீது கடமையாகணும்னு சொன்னாங்க இமாமுல் ஆலம் அவர்கள். உடனே அந்த இமாமுல் ஆலத்துடைய ஸ்டூடெண்ட் என்ன தௌபா செய்து அதை பெற்றுக்கொண்டார். ஒரு சாதாரண ஒரு சாப்பிட்ற ஒரு வஸ்து, நாயகம் அவர்களுக்கு விருப்பமான வஸ்து. ஆயிஷா நாயோட ரிவாயத்திற்கு இறைச்சியில என்ன சுரக்காவை போட்டு சாப்பாடு செஞ்சா ஒரு சால்னா காய்ச்சினா கிரேவி வச்சா நிஜமா சரதாசம் என்ன செய்வாங்க கறியை தேங்க எடுக்கிறத விட அதிகமா அந்த சுரக்காவை கிண்டி கிண்டி என்ன செய்வாங்க அதை கலக்கி விட்டு அந்த சுரக்காவை எடுத்து சரதாசம் விருப்பமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப்ல வரும். அப்போ சரதாசத்துக்கு விருப்பமான ஒரு வஸ்து சுரக்கா, அந்த வஸ்துவை தெரியாம வரான்னு சொல்லிட்டார். அவர் மனமரண்டா சொல்லல, ஏன்னு சொன்னா அது மஜ்லிஸ் இமாம் ஆலத்துறை மஜ்லிஸ், இமாம் ஹனஃபி உடைய மஜ்லிஸ். இமாம் ஹனஃபி பெரிய ஆஷிக ரசூல், பெரிய ஆஷிக ரசூல், ஃபானிஃபி ரசூல். அதாவது இமாம் ஆலத்துடைய மதுஹபுங்கிறது என்ன மிக மிக அதபுடைய மதுஹப், ரொம்ப ரொம்ப அதபுடைய மதுஹப். காரணம் என்ன? ஹனஃபி மதுஹப்ல பெரிய சட்ட கிரந்தம் ஷிஃபா ஷரீப் அல்லாம காது அய்யால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கொர்வி செய்யப்பட்டது. ஷிஃபால எப்படி வருது? இமாமுல் ஆலம் அவர்களுடைய உஸ்தாத் ஆகிய ஷேக் முரப்பி ஆகிய இமாமுல் ஹமாம் சைதுனா ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் அக்தஸ் அல் இமாமுல் ஆலம் அவர்கள் எப்படி அவர் அமர்வாங்க அவங்க முன்னாடி உட்காரும் போது கூனி குருவி போய் ரொம்ப ரஷ்ஷான ரொம்ப க்ரௌடான இடத்துல இடமே இல்லாத இடத்துல என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ற மாதிரி உட்காருங்க யார் இமாம் ஹனஃபி அவர்கள். ஏ அதபு பா அதபு. அப்போ இமாமுல் ஆலத்துக்கு மஜ்லிஸ் அல்லவா அந்த மஜ்லிஸ், அப்ப அங்க எந்த அளவுக்கு அதபு காக்கப்படும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஷ்டமான ஒரு படைப்பு ஒரு ஒரு வஸ்து ஒரு சாப்பிட ஒரு வஸ்து வேற ஒன்றும் அல்ல சாப்பிட ஒரு வஸ்து. அந்த வஸ்து என்ன பிடிக்காத ஒரு ஆள் சொன்ன உடனே அதுக்கு இமாம் ஹனஃபி என்ன சொல்றாங்க? தெரியாம சொல்லிட்டா நீ தௌபா செஞ்சு ஒன்னு அதான் வந்துச்சிருவான். இதுல என்ன நீ பிடிவாதமா இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அல்லாடே ரசூலுக்கு இஷ்டமானதுன்னு சொன்ன பிறகு நீ அதை கண்ணியப்படுத்தாம அதை ஹுரமத்தை செய்யாம
அது நீ என்ன சந்தேகப்படுத்தாம நீ அதுல பொழுபோக்குத்தான அசால்ட்டுத்தான காட்டினா உன்னோடு யுத்தம் செய்ய வேண்டிய நிறைய வந்துடும் சொன்னாங்க இமாம் ஹனஃபி அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு இருக்குது ரசூலுல்லாஹ்வுக்கு இஷ்டமான ஒரு வஸ்துவை கண்ணியப்படுத்துறது அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்க, அல்லாஹ்வுடைய படைப்பு அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ்வுடைய மொத்த எல்லா படைப்புகளையும் என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது ரொம்ப ரொம்ப இஷ்டமானது எந்த படைப்புன்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷான்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ரொம்ப ரொம்ப விருப்பமான படைப்பு எது ஆயிஷான்னு திருவிழா மாறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொன்னா ஆயிஷா நாயகியுடைய ஃபசீலத்தை நாம எந்த அளவுக்கு அதிகம் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புகளையும் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான படைப்புன்னு சொல்றாங்க ஆயிஷா நாயகி. அப்படின்னு சொன்னா ஆயிஷா நாயகியை பத்தி நாம் எந்த அளவுக்கு ஆயிஷா நாயகியுடைய புனிதமான தன்மைகளும் அவர்களது மகத்தான மேன்மைகளை பற்றியும் நாம் எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வஸ்துவை விளங்கும் போது அல்லவா நமக்கு அதில் ஈடுபாடு வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாம அது நமக்கு எப்ப ஈடுபாடு வரும் நமக்கு அதில் எப்போ வந்துட்டு ரொம்ப கொழும்பு ஏற்படும் அதோடைய மேன்மையை அதோடைய மகத்துவத்தை அதோடைய கிரேட்னஸ் நமக்கு புரியும் போது என்ன ஆகும் நமக்கு அதை பத்திய சிந்தனையும் அதை பத்திய உயர்வான எண்ணங்களும் நமக்கு ஏற்படும். அப்போ இந்த ரமலானுல் கரீம் 17வது இரவு ஷுஹதாயில் பத்ருடைய உருஸ் முபாரக்காவும் பத்ரில் ஷஹீதான 14 சஹாபா கண்மணிகளுடைய உருஸ் முபாரக்காவும் அதே நேரத்தில் உம்முல் மூமினீன் சையதத்துல் முத்தஹரி சித்தினா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது மகத்தான உருஸ் முபாரக்காவும் இருக்கின்றது இந்த புனிதமான ரமலானுல் கரீம் 17வது இரவு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷுஹதா அல் பத்ர் ஷுஹதா அல் பத்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அஜ்மைன் பத்ரில் ஷஹீதான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன மேன்மையை அல்லாஹ் அளித்திருக்கின்றான் என்னென்ன கண்ணியங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் எவ்வளவு மகத்தான உயர்வுகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்பதை எல்லாம் பற்றி என்ன நாம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை சொல்லி தருகின்றது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் ஆயிஷா நாயகி அவர்கள் விஷயத்துல சஹாபாக்கள் எந்த அளவு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்றால் ஆயிஷா நாயகி விஷயத்துல சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கண்ணியத்தோட நடந்து கொண்டார்கள் என்றால் என்னன்னா இஸ்லாம்ங்கிறது கண்ணியத்தை நமக்கு கற்பித்து தரக்கூடிய மார்க்கமாக இருக்கு. இஸ்லாம் என்ன நமக்கு கண்ணியத்தை கற்பித்து தரக்கூடிய மார்க்கமாக இருக்கு. ஒரு முஸ்லிம் இடத்தில் முதல்ல என்ன அதபு அவர்களிடத்தில் அதிகம் அதிகம் வந்தான். இமாம் ஹனஃபி அவர்களுடைய பிரபலமான மூன்று மாணவர்கள் இமாமுல் ஆலத்துக்கு மூன்று தெல்மீதிகள் ரொம்ப மஷ்ஹூரானவன் அபு யூசுப் இமாம் அபு யூசுப் இமாம் முஹம்மது இமாம் ஜாஃபர் இந்த மூணு பேரும் இமாம் ஹனஃபியுடைய பிரபலமான தலாமீதிகள் மூணு பேரும். ஆனா அபு யூசுப் இமாம் ஹனஃபி அவர்களுக்கு பிறகு ரொம்ப மஷ்ஹூரான ஃபகீஹா இருந்தாங்க. இமாம் ஹனஃபியுடைய மதஹப அருண் மூலமா உலகத்துல 8 திக்கு 16 கோணமும் இமாம் ஆலத்துடைய மதஹப பரவணுச்சு. அது மாதிரி இமாம் முஹம்மது அவர்கள் மூலமாகவும் மதஹப பரவணுச்சு. ஆனா இமாம் ஜாஃபர்னு சொல்லக்கூடிய அவங்க மூலமா என்ன செய்யல மதஹப் பரவல அவங்களுக்கு ஞானம் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. என்ன காரணம் அதுக்கு ஹிந்துஸ்தான்ல உள்ள ஃபுகஹாக்களுக்கு மத்தியில ஹிந்துஸ்தான்ல உள்ள ஷரியத்தே முஹம்மதியாவுடைய சட்ட நிபுணர்களுக்கு மத்தியில அல்லாமா அப்துல் ஹய் லக்னவி கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அஸீஸ் வாத்தர மக்பரஹு இப்ரீஸ் இவர்கள் மிக மிக பிரபலமான மாபெரும் மெய்ஞான சொரூபர் ஆவார்கள். சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கையில் மிகவும் தீவிரமானவர்கள் ஆயிரக்கணக்கான ஆயிரமியர்களுக்கு உஸ்தாது ஆலமாக இருந்தவர்கள் அல்லாமா ஃபகீஹுல் ஹிந்த் சையிதுனா அப்துல் ஹய் லக்னவி ரழியல்லாஹு தஆலா அல்லாமா அப்துல் ஹய் லக்னவி அவர்கள் அவர்களது கிதாபில் குறிப்பிடுகின்றார்கள் இமாமுல் ஆலம் அபி ஹனீஃபத் அல் கூஃபி ரழியல்லாஹு அன் அவர்கள் ஒரு முறை குஃபாவில் அவர்கள் மஸ்ஜிதிற்கு வரும்பொழுது இமாம் அபு யூசுப் இமாம் முஹம்மத் இமாம் ஜாஃபர்
மூன்று பேரும் வது செய்துட்டு இருக்காங்க. மூன்று பேரும் வது செய்றாங்க. மூன்று பேரும் வது செய்யும் பொழுது இமாம் தான் வராங்க. நல்லா கவனிக்கணும், அதபு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லி. ஏன் இமாம்களுக்கு மத்தியில் என்ன அதபை பற்றி மிக மிக அறுதியிட்டு சொல்லப்படுது. ஏன் அதபு இல்லாக்கட்டு இல்மு ஹாசில் ஆவார், அதபு இல்லாக்கட்டு இல்மு ஹாசில் ஆவார். இல்முங்கிறது என்ன, அது தாடிலேயே ஜுப்பாலேயே கோலத்திலேயே ஹாசில் ஆகக்கூடியது அல்ல. இல்மு இல்மு அஹ்லாக்ல ஹாசில் ஆகக்கூடியது. அப்ப அஹ்லாக் எப்ப ஹசனா தாவும், அதபுல தான் அஹ்லாக் ஹசனா தாவும். அல்லாஹ் ஜல்லஷான இடத்துல என்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்க விட மாட்டான். அல்லாஹ் தபாரக்குத்தால இடத்துல என்ன சின்ன ஒரு கண்ணிய அதாவது சின்ன ஒரு நன்மையான விஷயத்துக்கும் அல்லாஹ் இடத்துல மகத்தான மாபெரும் நற்கூலி உண்டு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சுபஹானஹுவத்தால எந்த நல்லவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், கூலி கொடுக்காம அல்லாஹ் சும்மா விட மாட்டான், அதை அல்லாஹ் வேஸ்ட் ஆக்கிட மாட்டான். அல்லாஹ் அடியார்கள் மீது அளவு கடந்த அன்பும் கிருமையுள்ள அல்லாஹ் அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் அர்ஹமர் ராஹிமீன். ஆக இமாம் அலாவும் அபி ஹனீஃபத் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் இமாம் அபு யூசுப், இமாம் முஹம்மத், இமாம் ஜாஃபர் மூணு பேரும் வது செய்துட்டு இருக்கிறாங்க. இமாம் அலாவுடைய வருகையை பார்த்த உடனே இமாம் அபு யூசுஃபும் இமாம் முஹம்மது என்ன செய்யறாங்க, வது செய்யறத உடனே தர்க் செய்துட்டு அப்படியே எழுந்திருச்சாங்க. இமாம் உலாலம் இமாம் அபு ஹனீஃபத் கூஃபி இமாம் ஹனஃபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வர்றதை பார்த்த உடனே அவர்களுடைய தலாமிதுகள், அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய சிஷ்யர்கள், அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, உஸ்தாத பார்த்த உடனே உஸ்தாதுக்கு அதபு செய்யறதுக்காக வது செய்யறதை அப்படியே விட்டுட்டு பாதலை விட்டுட்டு என்ன ரெண்டு பேரும் எழும்பிடுறாங்க. இமாம் ஜாஃபர் என்ன செய்யறாப்புல வது சேர்ந்து வது செய்யறத காமிலா முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எழுப்புறாப்புல, காமிலா முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எழுப்புறாப்புல. நல்லா கவனிக்கணும், எந்த விஷயமா இல்ல ஒரு செகண்ட் அதபு தவறு போது என்ன எல்லாமே ஹலாக்கா போயிடுது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுங்க எப்படி ஆகுது, ஒரு செகண்ட் அவன் என்ன செய்யறான், கவனக்குறைவு வருது அவன்கிட்ட. 10 மணி நேரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சஃபர்ல 10 செகண்ட் என்ன அவன் கொஞ்சம் கவனக்குறைவாகுவானே ஆனால் 10 செகண்ட் அவன் அப்படியே கண்ண அயர்ந்து விடுவானே ஆனால் என்னாவது பெரிய ஒரு ஆபத்து விபத்து நடந்தது. அப்ப என்ன அவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது சஃபர். அது போல என்ன நாம் செய்யக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கை ஒரு சஃபர். இது செய்யறதில்லா, இந்த சஃபர் அல்லாஹ்வுடைய ஹதரத்தை நோக்கிய சஃபராக இருக்கின்றது. அப்போ ஜியாரத்துக்கு போறது, அவுலியாக்கள் நம்ம என்ன வசீலா செய்யறது, அவுலியாக்களுடைய ஹதர ஷெரீஃபுக்கு நாம் பரக்காத்து ஹாசில் ஆக போறது, இதெல்லாம் எதுக்காக செய்யறதில்லா, அல்லாஹ்வுடைய ரிலாவை நிகாவை நாம் ஹாசில் ஆக்கி கொள்வதற்காக தவிர ஒன்றுமல்ல. அப்ப இமாமுலான அபி ஹனீஃபத் கூஃபி ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரும்போது இமாம் அபு யூசுஃபும் இமாம் முஹம்மது என்ன வது செய்யறதை தடுக்கு செய்துட்டு எழுந்திருச்சாங்க. ஆனா இமாம் ஜாஃபர் தன்னுடைய வதுவை காமிலாக்கி கொண்டு எழுந்திருக்கிறார்கள். அல்லாமா அப்துல் ஹய் ரக்ரவி கத்தசல்லா சர்ஹுல் அசீஸ் அவர்களது கிரந்தத்தில் குறிப்பிடுகின்றார்கள், வதுவை தர்க்கு செய்துட்டு உஸ்தாதிற்கு அதபு செய்த காரணத்தினால இமாம் அபு யூசுப் இமாம் முஹம்மதுடைய ஃபிக்ஹல கமாலியத்தை ஏற்பட்டுச்சு. தன்னுடைய வதுவை காமிலாக்கி கொண்டு இமாம் ஜாஃபர் எழுந்திருச்சதுனால என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு வது, அதாவது ஃபிக்ஹல கமாலியத்து இல்லாம அவங்களுக்கு அதிகமான விவேகம் இல்லாம ஒரு மந்த புத்தி ஏற்பட்டுருச்சு. கெட்ட மனிதர் அல்ல, ஒரு மந்த புத்தி ஏற்பட்டுருச்சு. அதாவது அவரை கொண்டு யாருக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, அவரை கொண்டு யாருக்கு என்ன ஃபாயிதா இல்லாம போயிடுச்சு, சமூகத்துக்கு உம்மத்துக்கு பெனிஃபிட் இல்லாம போயிடுச்சு. ஆனா இமாமுல் ஆலத்திற்கு அதுபு செய்த பறக்கத்தை கொண்டு, தஸீம் செய்த பறக்கத்தை கொண்டு, இக்ராம் செய்த பறக்கத்தை கொண்டு என்ன இமாம் அபு யூசுப் இமாம் முஹம்மத் இருவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய ஃபஸாஹத்தை ஃபலாஹத்தை விவேகத்தை அல்லாஹ் அருள் புரிந்தான். அதன் பரக்கத்து கொண்டு என்ன இன்னைக்கு உலகில் லட்சம் லட்சம் மக்கள் இமாம் ராவி அபி ஹனீஃபத் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஹனஃபி மதஹபை ஃபாலோ பண்ணுவதற்கு, ஹனஃபி மதஹபை அவர்கள் இத்திபா செய்வதற்கு அது மிகவும் அவர்களுக்கு உதவியான விஷயமா போயிடுச்சு, மிக மிக உதவியான விஷயமா போயிடுச்சு. அப்ப என்ன அல்ஹம்துலில்லாஹ் இமாமுல் ஆலத்துடைய அதபை
ஹுர்மத்தை பேணிய பரக்கத்தை கொண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னா சைதுத்தினா ஆயிஷானாகி அவர்களை அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மொத்த படைப்பிலும் எனக்கு மிக மிக விருப்பமான படைப்புனு சொல்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான படைப்புனு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஆயிஷா நாயத்தை நாம் எந்த அளவுக்கு திக்ர் செய்ய வேண்டும் ஆயிஷா நாயத்துடைய மகத்துவங்களை ஆயிஷா நாயத்துடைய ஃபலாயிலை ஆயிஷா நாயத்துடைய சிறப்புகளை காரணம் என்ன நம்முடைய ரூஹுடைய தாயின் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான் ஆயிஷா நாகி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய உம்மான சொல்றா குர்ஆன் ஷரீஃபில் அப்போ ஆயிஷா நாகியுடைய சிறப்புகள் ஒவ்வொன்றை பற்றி நாம் சிந்திக்கும் போது நமக்கு என்ன ஏற்படும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நூராஹிய ரஹ்மத்துல்லாஹி அலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தும் ஃபைசான முஹம்மதியாவும் நம்முடைய கல்பில் என்னாவோ அதிகம் அதிகமாக தனசுல் ஆகும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பம் ஆகும் ஆயிஷா நாயத்துடைய பரக்கத்தை கொண்டு அதாவது ஒவ்வொரு தினமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தெய்வீக திறனாவால் ஒவ்வொரு திருமொழிகளை மனனம் செய்யக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றவங்க ஆயிஷா நாயகி காரணம் என்னன்னு சொன்னா உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாபெரும் சிறப்புக்குரியவங்க அதாவது இணையே இல்லாத அதாவது இஸ்லாமிய சொசைட்டியில் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய படைப்புல கதீஜா நாயகி உள்ள சிறப்பு என்ன வேற யாருக்குமே கிடையாது ஏன்னு சொன்னா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுல ஹிரா மலையில கல்வத்தில் இருக்கும் போது குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் அலக் நாசில் ஆகுறதுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி அதாவது கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வார ஹிராவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படி சாப்பாடு கொண்டு விட்டு போகும்போது நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது சூர குர்ஆன் அப்ப வஹி நாசில் ஆகல சிலர் விளங்குற தவறான விளக்கம் என்ன ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் உள்ள வந்துருமா உள்ள வந்துருமா ஜாகிர் உள்ள அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் நாசில் ஆகும் போதுதான் என்ன ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்ததாக விளங்குறாங்க அல்ல அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் எப்போ நாசில் ஆனுச்சோ அப்பதான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் முதல் முதல் பார்த்தாங்கன்னு விளங்குறது சூரத்தில் அலக ஜிப்ரீல் கொண்டு வரும்போது தான் முதல் ரசூலுல்லாஹிக்கும் ஹதரத் ஜிப்ரீல் இடையில என்ன ஃபர்ஸ்ட் மீட் ஏற்பட்டுச்சு அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவில் கல்வத்தில் இருக்கும் பொழுது ரியாலத்தில் இருக்கும் பொழுது ஏன்னா நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அதாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா வராங்க குர்ஆன் ஷரீஃப் நாசில் ஆகிறதுக்கு முன்னாடி குர்ஆன் வஹி வர்றதுக்கு முன்னாடி சூரத்துல் அலக் இக்ரா சூரா என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை அனுப்புவதற்கு முன்பாக அல்லாஹ் ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபுல் அக்தாப் குத்துபுல் வஜூத் சீதனா ஷாவுல் ஹமீர் மீரான் சுல்தான் சீத அப்துல் காதர் காதரவுடியா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஷ் பாதுஷா நாயகத்துறை பியூரா முர்ஷதாகிய குத்துபுல் அக்தாப் ஷாஹ் சயித் முகமது கௌஸ் சுத்தாரி சாஹிப் அக்வாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பஹருல் ஹயாத் சொல்லக்கூடிய அவங்களோட கிதாபுல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நஸல இல்மு ஷத்தாரி நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி கப்ல நுஸூல் இல்மு ஃபுர்கான் நஸல இல்மு ஷத்தாரி ஃபி கல்பி அல்லாஹ் தபாரக் வதஆலா ஷத்தாரியாவுடைய ஞானத்தை ஷத்தாரியங்கிறது ஒரு ஞானத்துடைய ஒரு இல்முடைய பேர் ஷத்தாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அந்த இல்மை அல்லாஹ் தபாரக் வதஆலா என்ன என் கல்பல இறக்கி வச்சுட்டான் எப்போ கப்ர நுசூல் இல்மு ஃபுர்கான் அதாவது ஃபுர்கானை அல்லாஹ் எனக்கு இறக்குறதுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வஹி வர்றதுக்கு முன்னாடியே குர்ஆன் வஹி வர்றதுக்கு முன்னாடியே இன்றைய தினம் என்ன நுசூலுல் குர்ஆனுடைய தினமும் ஆகும் ரமலான் மாதம் 17வது இந்த இரவு எத்தனை சிறப்புகளை பெற்றிருக்குது ஷுஹதா அல் பத்ருடைய உருஸ் முபாரக் ஷுஹதா அல் பத்ர் ஹிஜ்ரி 2வது வருடம் மதீனா முனவ்வராவில் நிகழ்ந்த மைதான பத்ரில் நிகழ்ந்த அந்த ஹர்புல ஷஹீதான 14 ஷுஹதாக்களுடைய உருஸ் முபாரக் இந்த முபாரக்கான நாள் அதே போல என்ன உம்முல் மோமினின் அன்னை ஆயிஷத்து துஹ்ரா சித்தீகத்துல் உல்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவர்களது உருஸ் முபாரக்குடைய நன்னாள். அதுபோல என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் இஸ்ஸாவுல இருந்து என்ன குர்ஆன் நாசில் ஆன நாள் இன்றைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை மொத்தமா இறக்கிட்டான் எங்க பைத்துல் இஸ்ஸாங்கிற இடத்துல. அல்லாஹ்வுடைய தாத்துல குதுஸ்ல இருந்து பைத்துல் இஸ்ஸாவுல குர்ஆன் முழுமையா இறங்கிடுச்சு ஒரே நாள்ல. அது எப்போ? லைலத்துல் பராத். லைலத்துல் பராத், பராத்துல இரவுல உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்தமானது முபாரக்கான படுக்கைக்கு பக்கத்துல ஆயிஷா நாகி படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பி கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா இன்றைய தினத்தோட இரவை பற்றி நீ அறிவாயான்னு சொல். ஆயிஷா இன்னைக்கு எவ்வளவு சிறப்பான ராத்திரி தெரியுமா, உனக்கு புரியுமான்னு கேட்கிறாங்க ஆயிஷா நாயத்தை பார்த்து. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, எஜமானே செய்தி மூலாய் யார சொல்லலாம், என் தாயும் தந்தையும் உயிரும் ஈமானும் தங்களுக்கு அர்ப்பணமாட்டுமாக, அல்லாவுடைய ரசூலான அல்லாவுடைய ஹபீபான அல்லாவுடைய நூறான தாங்கள் அறிவித்து தராத வரையில என்ன எனக்கு இந்த ராத்திரியுடைய மகத்துவத்தை எனக்கு என்னன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து துஹானுடைய முதலாவது ஆயத்து ஷரீஃபை போதி காட்டுறாங்க. இன்னா அன்சல்லாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபை என்ன ஒரு முபாரக்கான இரவுல இறக்கி வச்சேன்னு சொல்லி சொல்றானே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தாத்துல் குதுஸ்ல இருந்து பைத்துல் இஸ்ஸாவிற்கு குர்ஆன் ஷரீஃபை முதல் முதல்ல இறக்குன நாள் இந்த நாள் தான் ஆயிஷான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி. அப்ப ஆயிஷா நாயகி ரிவாயத் செய்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன அந்த நாள் நிஸ்ஃபு ஷாபான் மாதம், ஷாபான் மாதம் நடு அதாவது 15வது இரவுன்னு சொல்லி சொல்றாங்க ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ குர்ஆன் ஷரீஃப் மூணு விதமா நாசில் ஆகுது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய தாத்துல குதுஸ்ல இருந்து முழுமையாக பைத்துல் இஸ்ஸாவிற்கு தனசூலாக்கி அல்லாஹ் வச்சது எப்போ? இந்த நிஸ்ஃபு ஷாபான் முக்கர்ரம் அதாவது சங்கியான ஷாபான் மாதம் 15வது இரவுல, 15வது இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அர்ஷு அல்லாஹ்வுக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவுல அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். பைத்துல் இஸ்ஸால இறங்கின குர்ஆன் ஷரீஃப அல்லாஹ் தபாரக தஆலா ரூஹுல் அமீனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜிப்ரீலுடைய ரூஹுல் குதுஸுக்கு அல்லாஹ் எப்ப குர்ஆனை இறக்கி வச்சான்னு சொன்னா ரமலான் மாதம் பிறை 17வது இரவு. அப்ப இன்ற இரவு நுசூலுல் குர்ஆன் சொல்லி சொல்லப்படுது. இன்னைக்கு ராத்திரிக்கு பேர் என்ன? நுசூலுல் குர்ஆன். குர்ஆன் இறங்கின ராத்திரி. குர்ஆன் எங்க இறங்கினுச்சு? குர்ஆன் இறங்கினது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸ். நாம எல்லாம் எல்லாரும் விளங்குவோம் 27ஆம் கிழமை அன்னைக்கு தான் குர்ஆன் இறங்கினுச்சுன்னு சொல்லி. ரமலான் மாதம் 27வது ராத்திரி என்ன குர்ஆன் இறங்கினுச்சுன்னு சொல்லு. அல்லாமா முஹம்மது அல்லாமா முஹம்மது ரிலா அல் மிஸ்ரி மிகப்பெரிய ஷேஹுல் ஹதீஸ் ஈஜிப்டில் உள்ள அல் அசர் யூனிவர்சிட்டியுடைய சதுர முதரிசா இருந்து பிரின்சிபால் ஆனவங்க. இவர்களுடைய கிதாப் ரொம்ப ஃபேமஸான கிதாப் முஹம்மது ரசூலுல்லா. அந்த முஹம்மது ரசூலுல்லாங்கிற கிதாபில் எழுதுறாங்க எப்படி குர்ஆன் ஷரீஃப் மூன்று விதமாக நாசில் ஆனிச்சு. முதல் முதல்ல அல்லாஹ்வுடைய தாத்துல் குதுஸ்ல இருந்து பைத்துல் இஸ்ஸாவிற்கு வந்தது எப்போ? ஷாபான் முகர்ரம் அதாவது நிஸ்ஃபு ஷாபான் முகர்ரம், ஷாபான் மாதம் சங்கியான ஷாபான் மாதம் 15வது இரவு. ரெண்டாவது குர்ஆன் ஷரீஃப் பைத்துல் இஸ்ஸால இருந்து ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸுக்கு எப்போ நாசில் ஆனிச்சு? ரமலான் மாதம் 17வது இரவு. ரமலான் மாதம் 17வது இரவு. அப்ப இன்றைய நாள் நுசூலுல் குர்ஆன். அதாவது சில இஸ்லாமிய நாட்டில் என்ன இப்ப குறிப்பா மலேசியால அதே மாதிரி புருணையில எல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன இன்னைக்கு நைட் அதாவது ரமலான் மாசம் 17வது நாள் என்ன கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும். காரணம் என்ன? நுசூலுல் குர்ஆன். அந்த லீவுக்கு என்ன போட்டிருப்பாங்க? குர்ஆன் இறங்கிய நாள். நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாலிடேல என்னென்ன விஷயம் போடுற மாதிரி இந்த நாள் எதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொன்னா நுசூலுல் குர்ஆன் போடுவோம். அப்போ நுசூலுல் குர்ஆனுடைய இரவா இருக்குது இந்த ராத்திரி. அதே நேரத்துல மாஷா அல்லா குர்ஆன் ஹதீஸ்ல மிக மிக அதிகமான ஞான தெளிவுடையவர்கள் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா மிக மிக அதிகமான ஞான தெளிவு உள்ளவங்க. எந்த மட்டுக்குன்னு சொன்னா ஹசனன் கரீமன் சைதனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
இமாம் அலி மகாம் சைதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சொல்றாங்க அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சைதாய் காயினாத் பில்லாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாம் வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய ஷரியத் உலகத்துல என்ன மிக மிக முக்கியமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் சன்மார்க்க ஜோதி யாருன்னு சொல்லும் போது ஹசனேன் கரீமைன் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அது யாரு உம்முல் முஃமினீன் ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உல்யா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக குறிப்பிடுறாங்க அப்ப இது நமக்கு என்ன தெரியுது ஷியா முஸ்லிம்கள் என்ன சொல்லுவான்னு சொன்னா இமாம் ஹசனுக்கு இமாம் ஹுசைனுக்கு ஆயிஷா நாயக்கு இடையில்னா மிகப்பெரிய தகராறு இருந்துச்சு மிகப்பெரிய விரோதம் இருந்துச்சுன்னு சொல்லுவான் விரோதம் இருந்தா சொல்லுவாங்க ஹசன் கரீம் ஆயிஷா நாயகி என்ன இந்த இஸ்லாமிய சொசைட்டியில மிக மிக முக்கியமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் புனிதவதின்னு சொல்லி யார் சொல்றா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் ரெண்டு பேரும் சொல்றாங்க ஹசன் கரீம்னு சொல்றாங்க அப்ப என்ன மஷா அல்லாஹ் சையிதா ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறகு உம்மஹாத்துல் முஃமின்கள் என்ன ஆயிஷா நாயகி அவர்கள் சஹாபாக்கள் அனைவர்களும் தங்களுக்கு எந்த ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு சக்கு வந்தாலும் சரிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்த பிறகு 6 மாதங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவல்ல விசால் முபாரக்கானாங்க ரபீல் அவல் ரபீல் ஆஹர் ஜமாத் அரவல் ஜமாத் ஆஹர் ரஜபு ஷாபா ரமலான் அப்ப 6வது மாசத்துல பிறகு 3ல சைதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹி ஸலாத்து வஸலாம் உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க விசால் முபாரக் ஃபாத்திமா நாயோட ஹயாத் தையபா இருக்கும்போது ஃபாத்திமா நாயோட விசால் முபாரக் முன்னாடி சஹாபாக்களுக்கு மார்க்க விஷயத்துல எந்த ஒரு ஹல் வந்தாலும் சஹாபா எந்த ஒரு அவளுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சுவால் ஏற்பட்டா உடனே மௌலாய் காயினா அலி முஷ்கில் குஷாவை அணுகுவாங்க சஹாபாக்கள் அணு என்ன செய்வாங்க இந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹி திருமகளா சைதார்த்தமே என்ன இது எங்களுக்கு விளக்கம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அனைத்து விஷயங்களுக்கு பெரிய பெரிய சஹாபாக்கள் ஜலீலுல் கத்ர் சஹாபாக்கள் சாதாரண சஹாபாக்கள் அல்ல மிக மிக முக்கியமான குலஃபாய் ரஷிதுங்க சைதுனா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹுடைய மகத்துவத்தை எப்படி சொல்லி தராங்க சிராஜ் அஹலல் ஜன்னா சொர்க்கவாதிகள் மொத்த பேருக்கு ஒளிவிளக்குன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்கத்துல ஒரு விளக்க வேணும்னு சொன்னா உடனே ஹசரத் அலி அணுகுவாங்க யார் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு எந்த அளவுக்கு உமர் ரழியல்லாஹு சொல்றாங்கன்னு சொன்னா அலி இப்னு அபி தாலிப் உலகத்தில் இல்லை கட்டேன்னா உமர் அழிந்து போயிருப்பேன்னு சொல்றாங்க தன்னை உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹசரத் அலி இல்லாகட்டேன்னா உமர் பின் கத்தாப் தன்னை சொல்றாங்க நான் ஹலாக்காக இருப்பேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய ஒரு அவங்களுக்கு ஏற்பட்ட மார்க்க விஷயத்துல உள்ள வினாக்களுக்கு எல்லாம் யாரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பா மௌலா அலி முஷ்கில் குஷா கரமல்லாஹு அப்ப அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹாஸ் இனாயத் ஹசரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு அப்போ சஹாபாக்கள் சைதாய் காயினாத் ஃபாத்திமத்து பத்ரு அலைஹிஸ்ஸலாம் வஸலாம் அவங்களோட ஹயாத் தையபால ஃபாத்திமாவோட ஹயாத் முபாரக்காவல சஹாபாக்கள் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பல விஷயங்களுக்கு பல விஷயம் என்ன சொல்லுவாங்க மௌலா அலி அணுகுவாங்க அணுகி சொல்லுவாங்க ஓ அலி பின் அபி தாலிப் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு சுவால் ஏற்பட்டது இதுக்கு என்ன ஜவாபுன்னு சொல்லி ஹபீப் ரப் ஆலமீன் ஹயாத்துல் வஜூத் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லமுடைய திருமகள்கிட்ட என்ன செய்யுங்க இதில் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஹசரத் அலி அவர்கள் ஃபாத்திமா இடத்துல கேட்டு சொல்லுவாங்க இப்படி பல சம்பவங்கள் உண்டு ஃபாத்திமாவுடைய ஹயாத் முபாரக்காவுக்கு பிறகு சஹாபாக்கள் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல அதாவது உசூல் விஷயத்திலிருந்து ஃபுரூ வரையிலையும் அதாவது அகீதா விஷயத்திலிருந்து என்ன அமல் விஷயம் வரையிலையும் சஹாபாக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சுவால்களுக்கு யார்கிட்ட விளக்கம் கேட்குவாங்க உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திரு சன்னிதானத்துக்கு போய் ஆயிஷா நாயகிட்ட விளக்கம் கேட்குவாங்க ஆயிஷா நாயகி அவர்கள் அதற்கு அழகான விளக்கத்தை கொடுத்து விடுவாங்க காரணம் சஹாபாக்கள் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு பேர்ந்தாங்க நாம் பார்ப்போமே ஆனால் அஷ்ரத்துல் பஷரா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அஷ்ரத்துல் பஷரா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க நாயகத்தால முத்திரிடப்பட்ட 10 சஹாபாக்கள்
இந்த சஹாபாக்கள்ல முக்கியமானவங்க ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. நம்ம மகரிப்ல பேசும்போது சொன்னேன், ஷுஹதாய் பத்ருடைய உருஸ் சுபர் மஜ்லிஸ்ல என்ன அ சஹாபல் பத்ர் நடக்கும்போது பத்ர் சஹாபாக்களுடைய அந்த மைதான பத்ர்ல சஹாபாக்கள் இருந்த பத்ர் யுத்தத்துல என்ன பத்ர் யுத்தத்துடைய மொத்த ஸ்திரம் ஏத்துக்கிட்ட சஹாபி ஹதரத் சிதனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, மக்காவில இருந்து மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் ஆகி வந்த சஹாபாக்கள்ல முஹாஜிர், முஹாஜிர் யாரு, மக்கால இருந்து மதீனாக்கு வந்த சஹாபி. இந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அன்சாரி சஹாபாக்கள் பலவிதமான ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா முஹாஜிர் சஹாபாக்கள்ல மதீனாவில் உள்ள அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட எந்த ஹெல்ப் வாங்காம மதீனாவில் என்ன பிசினஸ் பண்ணா நல்ல எந்த வியாபாரம் பண்ணா நல்ல அந்த வியாபாரம் சுபிட்சமா இருக்கு அதை மட்டும் எனக்கு நீங்க சொல்லி கைட் பண்ணா போதும், எனக்கு வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண வானான்னு சொல்லி என்ன அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட எந்த ஹெல்ப்புமே வாங்காம மாஷா அல்லா ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வருஷத்திலேயே சுபிட்சமான வியாபாரத்திலே பெரிய செழிப்பு வந்துருச்சு. ஒரு வருஷத்துல என்ன பெரிய செழிப்பு வந்துருச்சு. பெரிய சஹாபத் சாஹிபு சஹாபத் யாரு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாகிய இடத்துல என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மார்க்க விளக்கங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மார்க்கத்துடைய ஒவ்வொரு வினாக்களுக்கும் மார்க் விஷயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்தா ஒரு சுவால் வந்தா உடனே என்ன செய்வாங்களா அஷ்ரத்துல் பஷ்ரவான சஹாபி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு நேரம் எங்க போவாங்க ஆயிஷா நாயத்துட்டு போவாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சாதாரண சஹாபி அல்ல, சைதுனா அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிலாபத்துக்கு அதாவது சித்திகுடன் உலகத்தை விட்டு மறையும் போது அவங்களுக்கு அடுத்து யார கலீஃபாவா சூஸ் பண்றதுன்னு சொல்லும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூஸ் பண்றாங்க. யாரு சித்திகுல் அக்பர் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க என்னை விட கலீஃபாவாக இருக்கிறதுக்கு தகுதியான சஹாபி யாருன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்னு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. நல்லா கவனிக்கணும் சஹாபாக்களுடைய அகமத் என்னன்னு சொல்லு, சஹாபாக்களுடைய அகமத் என்னன்னு சொல்லு. காரணம் என்ன, சஹாபாக்களுடைய தரஜா எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சஹாபியுடைய கபர் ஷரீஃப சுத்தரும் ஒரு அடி ரெண்டு அடி அல்ல, அதாவது 2000 முழம் ஒரு சஹாபியோட கபரை சுத்துக்கு என்ன 2000 முழத்துல நாலு பக்கமும் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஆசி ஒரு பெரிய பாவிய அடக்கப்பட்டால் என்ன அவனுக்கு நஜாஹா உண்டுங்கிறாங்க இமாம் ஷாலானி ரலியல்லாஹு தஆலா. 2000 முழம் நாலு பக்கம் அந்த கபரை சுத்தரும் ஏ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபியோட கபர் அந்த அளவுக்கு என்ன விசாலமா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த கபர் அந்த அளவுக்கு என்ன விசாலமா இருக்கு. எப்படி ஒரு பெண்ணுடைய யூட்ரஸ் கர்ப்ப பையன்னா குழந்தை வளர வளர எவ்வளவு பெரிய பிள்ளைய போனாலும் 10 மாசத்துல அந்த குழந்தை என்ன ஒரு துளியில இருந்து ஒரு ஒரு பெரிய சூரத்து உருவாகி வெளியே வர வரையிலையும் அதுக்கு தக்க அந்த கர்ப்ப பைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை குதிரத்தை கொண்டு அல்லாஹ் வெறிய வைக்கிறானோ அது போல ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் சஹாபத்துடைய கபர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விசாலமாக்கி அல்லாஹ் விரிவாக்கி வச்சிருக்கிறான். விசாலமாக்கி அல்லாஹ் விரிவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு ஜலீலுல் கத்ர் சஹாபின்னு சொன்னா அவங்களை வந்துட்டு சித்திக்குல் அக்பர் சூஸ் பண்றாங்க எனக்கு அடுத்த கலீஃபாவா நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சித்திக்குல் அக்பர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சூஸ் பண்றாங்க, ஆனா அப்துல் ரஹ்மான் உமர் இப்னு கத்தாப் சூஸ் பண்றாங்க. உமர் இப்னு கத்தாப் என்ன சொல்றாங்க என்னை விட அதிகமான தகுதி யாருக்கு உண்டு அப்துல் ரஹ்மான் அவுஃப்க்கு தான் உண்டுன்னு சொல்றாங்க ஹதரத் சீன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது சாதாரண விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, கிலாஃபத்தே முஹம்மதியா, கிலாஃபத்தே முஹம்மதியா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகத்துவத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எல்லா உம்மத்துல எல்லா நபியுடைய சமூகத்திலையும் இல்ஹாமுல் ஹக் உள்ள ஒரு நபர் இருப்பார், அல்லாஹ் ஒரு நல்லடியார் இருப்பார். இல்ஹாமுல் ஹக்னு சொன்ன தெய்வீக உதிப்பு, தெய்வீக உதிப்பு அல்லாஹ்வால் அருள் வழங்கப்பட்ட ஒரு நல்லடியார் இருப்பார். என்னுடைய உம்மத்தில் இல்ஹாமுல் ஹக் வழங்கப்பட்டது யாருன்னு சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உமர் இப்னு கத்தாப்னு சொல்றாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபியுடைய உம்மத்துல என்ன இல்ஹாமுல் ஹக்குல்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப உம்மத்தே முஹம்மதியாவில இல்ஹாமுல் ஹக்கு உள்ளது யாருன்னு சொல்றாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உமர் இப்னு கத்தாப்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை விட அதிகமான அந்தஸ்து தகுதி யாருக்கு உண்டு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு உண்டுங்கிறாங்க. யாருக்கு உண்டுங்கிறாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு உண்டுங்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஹயாத் முபாரக்காவில அவங்களுக்கு என்ன மார்க்கத்துடைய சுவால் ஏற்பட்டாலும் எங்க போவாங்க? உடனே உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஹஜரத் முபாரக்காவுக்கு போவாங்க. யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப ஆயிஷா நாயத்தை மதிக்கிறது யார் மதிக்கிறா? அஷ்ரத்துல் பஷரா, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரையிடப்பட்ட சஹாபி ஹதரத் சைதுனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க இக்ராம் செய்றாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அருளுக்கு சொந்தமான, அவருடைய அருளுக்கு சொந்தமான, அவனது பரிசுத்தமான நல்லடியார்களை என்ன எல்லாருக்கும் அல்லாஹ் திறந்து காட்ட மாட்டான். எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன அவனுடைய மகத்துவத்தை அல்ல புரியும்படி அல்லாஹ் ஆக்க மாட்டான். அதுக்கு யார் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, அதுக்கு அல்லாஹ் யாரை சூஸ் பண்ணி இருக்கிறானோ, அவங்களுக்கு தான் என்ன அல்லாஹ் எல்லா ஷானோ தான் தௌஃபிக்கு கொடுப்பான். அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த ராத்திரி என்ன அன்னை ஆயிஷா நாயத்தின் மகத்துவங்களை பற்றி நான் திக்ர செய்யறதுக்காக ஒரு நிமிஷத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதே என்ன இந்த ஓராண்டு முழுக்க நமக்கு அல்லாஹ் வழங்கிய எல்லா நிமிஷத்திலையும் மேலாம்பரமான நிமிஷம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான படைப்பு ஆயிஷான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல்லாக்கு இஷ்டமானது யாரோ, ரசூல்லாக்கு விருப்பமான ஒரு வஸ்துவை பத்தி நாம இப்ப திக்ர செய்துட்டு இருக்கோம். நாம திக்ர செய்யறது யாரை திக்ர செய்யறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை தனக்கு விருப்பம்னு சொன்னாங்களோ, விருப்பமானவன் சொல்லி விருப்பம்னா எப்படி அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புலையும் எல்லா ஹலாயிகாத்துகளையும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளையும் எனக்கு ரொம்ப ரொம்ப எதை விருப்பமானதுன்னு சொன்னாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைப்பாகிய உம்முல் மோமினீன் சையதத்தினா சித்தினா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்து ஔலியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் திக்ர செய்கிற தௌஃபிக்கை அல்லாஹ் தபாரக தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான்னு சொன்னான். அதுக்கு மாபெரும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். காரணம் என்ன? நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் வந்த அருள் செய்றாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. அல் மர்உ மஅ மன் அஹப்ப. உலகத்துல என்ன நீங்க யார நேசிச்சீங்களோ, யாரோட நீங்க தோழமை கொண்டீங்களோ, யாரோட நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்களோ, யாரோட நீங்க பாசநேசமா இருந்தீங்களோ அவங்களோடையே கியாமத்துக்கு இருப்பீங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ், நாம் இன்னைக்கு உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம மஹப்பத் செய்வதற்கும் நாம் இக்ராம் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்தான்னு சொன்னா நாளைக்கு நம்ம கியாமத்துல ஆயிஷா நாயுடைய நாலே ஷரீஃபுடைய உயிர்ந்த அல்லாஹ் நம்ம சேர்த்து வைப்பான். அதோடைய அலாமத்தாக இருக்கு. அப்ப சர்க்கார தாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாரே ஸ்ரீஃபுடைய ஃபைசான் நமக்கு என்ன மிக மிக நெருக்கத்துல கொடுப்புல நமக்கு கிடைக்குது ஹாசில் ஆகுது நமக்கு. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருப்பாங்க? ரசூலுல்லாஹோட வச்சிருப்பாங்க. ஆயிஷா நாஹி, ஆயிஷா நாஹிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வச்சிருப்பாங்க. அப்ப நாம இப்ப ஆயிஷா நாஹி என்ன இக்ராம் செய்து மொஹப்பத் வச்சு மதுவு செஞ்சு அவங்களது உருஸ் முபாரக் நாமோ தஹ்ஸீம் செய்யும் போது இது ஆயிஷா நாஹி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா மாறாங்க. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டம் போட்ட என்ன நம்முடைய ஃபேமிலியில யாரெல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி என்ன பர்சாக்கு போய் கபருடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நாம செய்யக்கூடிய எல்லா அவர்களையும் அல்லா எடுத்து காட்டுவான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்முடைய முன்னோர்கள்ல புரிஞ்சா. இப்ப நம்ம வாப்பா என்ன சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சர்வதா அரசு நாராயண ஸ்ரீபுடைய முதலுக்கு போயிட்டாங்க, பாட்டன் போயிட்டாங்க, என்ன நம்ம இது மாதிரி முன்னோர்கள்லாம் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நாம் செய்யக்கூடிய ஆமால்களை எடுத்து அல்லாஹ் காட்டுவாங்க. அப்ப நம்ம அமர்ந்து அவங்கெல்லாம் நன்மையை பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது அல்லாஹ்க்கு சுக்குர் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வாங்க. ஏதாவது தீமையை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்களா அல்லாஹும்மா அல்ஹிம்ஹும்
யாரும் அவனுக்கு என்ன செய்ய நல்ல உதிப்ப உதிப்பாயாக. உனக்கு என்ன கட்டுப்பட்டு நடக்கூடிய உனக்கு வழிபடக்கூடிய நல்ல உதிப்பை ஏற்படுத்துவாங்க. நமக்கு துவாசியவாங்கன்னு சிறதாலேஸ்வரர் சொல்லித்தரான். யார் நம்முடைய முன்னோர்கள் நாம நினைச்சு சொல்லி எல்லாம் முடிஞ்சு கொடுத்து சொல்லி அல்ல, கனெக்டிங் இருக்குது, தாலுகாத் இருக்குது. இன்னைக்கு அஸ்ஹாபு முஸ்தஃபா தமீம் அன்சார் ரழியல்லாஹுவுடைய ஹதர் முபாரக்கல் நாம என்ன ஷுஹதா அல் பத்ரையும் அன்னை ஆயிஷா நாயையும் நாம திக்ர செய்யறோம் சொல்லி சொன்னா இது நாம நினைச்சா மட்டும் முடியாது. ஷுஹதா அல் பத்ர் என்ன நம்ம மேல ரஹம் காட்டுறாங்க, அவங்கள பத்தி நாம திக்ர செய்யறோம். அது மாதிரி என்ன இது மாதிரி ஆயிஷான பேர்ல என்ன ரஹம் செய்யறாங்க, நாம அவங்கள திக்ர செய்யறதுக்கு நாம அவங்க நினைவு செய்யறதுக்கு. அதனால தான் நமக்கு நினைவு செய்ய முடியும், இல்லாட்டி முடியாது. இல்லாட்டி ஏலா இல்லாட்டி ஏலா அல்லாஹ் தபாரக தாலாவுடைய மாபெரும் பாக்கியமாக இருக்கின்றது. அவனது பரிசுத்தமான நல்லடியார்களை நாம் திக்ர செய்யக்கூடிய அந்த வழிமுறை. காரணம் என்ன, இதைத்தான் நம்ம அல்லாட கேட்கிறோம். சலாத்துல் அதீன் அண்ணாம் தாலேஹின்னு சொல்லி ஒவ்வொரு பக்தரையும் கேட்கிறோம். சலாத்துல் அதீன் அண்ணாம் தாலேஹின் எந்த வழியில நடத்தாட்டு நாயனை எங்களை ஒன்னளவுல முழுமையாக அர்ப்பணமான அம்பியாக்கள் சித்திக்குங்கள் சுஹதாக்கள் சாலிஹிங்கள் அப்படின்னு சொன்னா ஆயிஷா நாகி யாரு, ஆயிஷா நாகி மட்டும் இல்ல ஹதிஜா நாகி ஆயிஷா நாகி ஹப்சா நாகி மைமுனா நாகி ஜுவேரியா நாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பரிசுத்தமான திரு மனைவிமார்களும் உம்மஹாத்துல் மூமினீன்கள்னு சொல்லி சொன்னா நமக்கு மட்டுமல்ல எல்லா நபிக்கும் அவங்க தாயா இருக்கிறாங்க. ஏன் எல்லா நபிக்கும் மூமினீன்கள் தான், எல்லா ரசூல் மூமின்கள் தான். அன்னைக்கு சொன்னவங்கள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம இந்த துனியாவில ஈமான் கொண்டோம், எல்லா அம்பியாக்களும் ஆலம் அருவாகல ஈமான் கொண்டுட்டாங்க. இதனால தான் அவங்க எஜமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா நபியுல் அம்பியாயிங்கிறாங்க, ஆனா நபியுல் அம்பியாயிங்கிறாங்க. அம்பியாக்களுக்கு தான் நான் அபியாவின்னு சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னா ஆயிஷா நாகி என்ன ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கும் தாயா இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து ஆயிஷா நாகி தாயா இருக்கிறாங்க, நூஹ் நபிக்கு தாயா இருக்கிறாங்க. அடே நம்ம உம்மாட ஃபசீல தெரிஞ்சு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். யாராவது ஒரு நம்மள ஒருத்தர் உமாக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவி கிடைச்சா எவ்வளவு குஷி ஆகும், அதுல எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்ப நம்மளுடைய தாய் என்ன ஆயிஷா நாகி, நம்ம உம்மா அல்லவாங்க, நம்ம உம்மா நம்ம சொல்ல அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல அஸ்வாஜு உம்மஹாத்துஹும் சொல்லி அல்லாஹ் நமக்கு உம்மா வாக்கலாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனைமார் எல்லாரையும். அப்ப அவங்கட மகத்துவத்தை நினைச்சு என்ன நாம எந்த அளவுக்கு அங்க சந்தோஷப்படணும், நாம எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும் நினைக்கிறது யார. குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்ட அது என்ன சாதாரண விஷயமா, குர்ஆன் சொல்லப்பட்ட என்ன சாதாரண விஷயமா, அது அல்லாஹ் தபாரக வதால அவனது கலாமுல்லாஹ் நமக்கு என்ன செய்யற ஆயிஷா நாயகி தாயின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய கலாமுல அல்லாஹ் நமக்கு தாயின்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நம்முடைய தாயுடைய மகத்துவம் என்ன, அவனோட சண்டி என்ன, அவனோட கண்ணி என்ன, அவனோட கௌரவம் என்ன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தை நாம ஹாசில் ஆகி கொள்வதற்கு என்ன ஆயிஷா மஹப்பத் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கு, மிக மிக அவசியமா இருக்கு. சித்திகுல் அக்பர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிக மிக பாசத்திற்கு உரிய நாயகத்துடைய திரு நேசர் இருந்தபொழுது என்ன சித்திக நாயகத்துக்கும் ஆயிஷா நாயகம் எப்படி இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க. சித்திக நாயகத்துடைய மகதான் இருந்தாலும் என்ன மூமின்களுக்கும் தாயின்னு சொல்லும் போது இந்த உமத்துல முதல்ல யாருக்கு உமா இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி சித்திக் நாயகத்துக்கு உமா இருக்கிறாங்க. அர்த்தமானா சித்திக் நாயகத்துடைய தாயா இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி. சாதாரணமான மனுஷன் இல்லை இல்லை சொஹபத்தே முஸ்தபாங்கிறது என்ன சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதுக்கு நம்முடைய ரியாலத்தை விட நாம் தண்டிப்பதை விட நமக்கு என்ன தேவை, ரெக்கமெண்ட் தேவை. யார் ரெக்கமெண்ட் தேவை, யாரெல்லாம் செல்லல்ல ஆலசத்துக்கு நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்காக ரசூலுல்லாஹ் சிஃபாரிசு செய்யணும்.
அவங்கள நமக்காக ரசூலுல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணணும். கௌசல் ஆல முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டஹை சுல்தானுல் அவுலியா கௌசல் ஆலங்கள சரது உள்ளவங்க மக்கா முக்கரமாக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு போயிட்டு கௌசல் ஆல நேரா திருப்பி பக்தாதுக்கு வந்துட்டாங்க. மதீனா ஷெரீஃபுக்கு போகல, மதீனாவுக்கு போகல. என்ன சொன்னாங்க, காபாவை பார்க்க வந்த இடத்துல ரவுலா ஷெரீஃபுக்கு போறது அதபு இல்லை. அதெல்லாம் என்ன, ரவுலா முபாரக்கு தனியா இன்னொரு சஃபர் செஞ்சு போகணும். அது ஆஷிக்குடைய அலாமத்துன்னு சொன்னாங்க. ரவுதுலாலும் காபாவை பார்க்க வந்த இடத்துல என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் அக்தஸுக்கு போறது என்ன, அது அதபு இல்லை. பாய் அதபு பத்தி ரொம்ப சிந்திக்கணும். நாம அதுபு எந்த அளவுக்கு ஆலா தர்ஜால இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொன்னது ஜமாத்துல இருக்கிறோம். ஹோசலாவத்து நாலு விஷயங்கள் நம்ம தலைக்கு மேல சுமந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பாக்கை நம்ம கிடைக்காத சமயம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஹோசலாவத்துடைய முபாரக்கான ஹயாத் தையிபா நமக்கு எதை போதிக்குது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஜாஹிரியங்களுடைய அஹ்லாக்கு வேற மாதிரி. ஜஹாலத்துங்கிறது சாதாரணமானது இல்லை. அல்லாஹ்வுடைய நபி கலீமுல்லா மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். ஜாஹிலங்கள்ட்ட இருந்து யார் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறா, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் ஜஹாலத்துங்கிறது பயங்கரமான ஒரு இருள், அது பயங்கரமான பெரிய முசீபத். அப்ப சைதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கடுமையை பத்தி நமக்கு காட்டி தர்றாங்க. சர்க்கார தோழம் ஆக்காயதோ ஜஹானம் ஆறு ரசகராகிய ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கரம் மஜதவால நாயக திருமேனி அவர்களுடைய கதமைன் முகத்தசைன் பரிசுத்தமான தெய்வீகத்தில் பொறுப்பாத புஷ்பங்களுடைய பேரொரு கடாச்சியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் அதுக்கு என்ன தேவை நமக்கு, அஹ்லு பைத்துகள், அஸ்வாஜு முத்தஹரா, உம்மஹாத் முஃமினீன்கள், குலஃபாயி ராஷிதீன்கள், அஸ்ஹாப் அல் பதரியன்கள், ஷுஹதா அல் பதரியன்கள், ஷுஹதா அல் முஹதியன்கள், எல்லா சஹாபா இக்ராம், தாபியீன், தபா தாபியீன், அய்மத்தீன், குதுபீன், எல்லாருடைய வசீலா ஜமீலா நமக்கு மிக மிக அவசியமா. வசீலாவுடைய பரக்கத்தை நாம் என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹி ஹதரத் நாம நெருங்க முடியாது. நாம நெருங்க முடியாது ஏன், இமான்கள் செய்யாத அமல் இல்லை. இமான்கள் செய்யாத அமல் இல்லை. இமாம் அஷாஃபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு மூணு பகுதியா பிரிச்சிருப்பாங்க. நைட்ட மூணு பகுதியா பிரிப்பாங்க. இமாம் ஷாஃபி இஷாவுக்கு பிறகு வித்தர், வித்தருக்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. தூங்கி எழும்பி எந்திரிச்சு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க. தஹஜ்ஜுத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க, முதல் முதல் பகுதி தூங்குறது, ரெண்டாவது பகுதி தஹஜ்ஜுத், மூணாவது பகுதி என்ன, மார்க்க சட்டங்களை உட்கார்ந்து எழுதுவாங்க, ஃபிக்ஹ் எழுதுவாங்க. இமாம் ஷாஃபி அவர்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. மூடம் ரெண்டு கட்டையை வச்சுட்டு இமாம் ஷாஃபி உட்கார்ந்துருப்பாங்க. கீழே கீழே அவர் படுக்கனை வச்சுட்டு ரத்தம் கொட்டி 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 என்ன செய்யும், அந்த படுக்கை நிறைஞ்சிடும். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யும், ஒரு ஒரு திரும்பியது அதை எடுத்துட்டு உடனே வேற பாத்திரத்தை வைக்கிறோம். ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்து இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, ஃபிக்ஹ் எழுதுவாங்க. இவ்வளோ பெரிய இமாம் ஷாஃபி பிறக்கும் போது என்ன பெரிய நாதாவா பிறந்தவங்க, பெரிய சாஹிபுல் கராமாத். இப்படிப்பட்ட நாதா என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் சித்தினா நஃபீஸத்து மிஸ்ரியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தர்பார் ஷரீஃபுக்கு போவாங்க. இமாம் ஷாஃபி நாயகம் யார், நஃபீஸத்து மிஸ்ரியா ரழியல்லாஹு அன்ஹா, இமாம் ஆலி மகாம் சைதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமை பேத்தி, கிராண்ட் டாட்டர் நஃபீஸா நாஹி, அவங்கட ஹதரத் ஷரீஃப் இமாம் ஷாஃபி போவாங்க. போய் என்ன செய்வாங்க, ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு போவாங்க, அவங்கள்ட்ட துப்பி கேட்குவாங்க. அவங்க அவ்வளாது ரசூல், ரசூல்லாவுடைய பரிசுத்தமாக குடும்பத்தில் வந்தவங்க. அதனால என்ன, அவங்க முபாரக்கான உமிழ்நீர் அதில் உமிழ்ந்து இமாம் ஷாஃபி அவங்க குடிப்பாங்க. தன்னுடைய கல்வி பிரகாசம் அவங்கிறதுக்காக சொல்லுவாங்க. கல்வி என்ன, நூறாணி தாவதுக்கு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சாதாரண ஆள் இல்லை, நம்ம ஒரு ஆலிம் சார் இல்லை, யார், இமாம் அல் ஹுமாம் ஷம்ஸ் முஜத்தீன் இமாம் அஷ்ரஃபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இதன் மூலமாக இமாம் ஷாஃபி நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன,
Suhbeti Mustafa hasilah vendum yana. Akai dojahan. Sarkar Madina. Ruhul vücud ve ma'ar ve retsiha rahmetullahi alemin Muhammed Resulullah sallallahu aleyhi ve sellem. Şerre fakara matalavala nâhe tirimeyni avrgulü parşutamana. Devi ve diviyetini korpada puşpagalin. Nam kabul seyipara vendum yana. Namak yenne tebe. Resulullah vudaya nirukkattarın kudiyye. Parşutavangalane. நாயகத்துடைய முதல் அஹ்லு பைத்துகள் அடுத்த அஸ்வாஜு முத்தஹரா உம்மஹாத்துல் முஃமினீன்கள் குலஃபாயி ராஷிதீன்கள் கராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹதாஉல் பத்ரியீன்கள் அஸ்ஹாபுல் பத்ரியீன்கள் ஷுஹதாஉல் முஹ்தியீன்கள் எல்லா ஸஹாபத் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நிஸ்பத்து ஷரீஃபில் யாரெல்லாம் நெருங்கி இருக்கின்றார்களோ அந்த பரிசுத்தமான மேன்மக்கள் அனைவருடைய அன்பும் நமக்கு அவசியமா இருக்கு எல்லாரும் மஹபத்துல கண்ணா அவசியமா இருக்கு அப்பதான் கிடைக்கும் ரசூலுல்லாஹி நிஸ்பத்து கிடைக்கும் ரசூலுல்லாஹுடைய நிஸ்பத்து கிடைக்கும் அவ்வாறு என்றால் மாஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஆயிஷா நாஹியுடைய உருஸ் முபாரக்கை நாம் நினைவு செய்வது நாம் இக்ராம் செய்வது நாம் தாலீம் செய்வது ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீக திரு சன்னிதானத்தில் நமக்கு ஃபனாஃபி ரசூலை ஹாசிலாக்கி தரக்கூடிய மேலாம்பரமான ஒரு வசீலா ஜமீலாவாக இருக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இமையிலும் மறுமையிலும் நமக்கு அவனது அருளையும் அன்பையும் அவனது பாதுகாவலையும் நமக்கு ஹக்கு சுபஹானஹு தஆலா அருள் புரிவானாக நாம் அறிந்தும் அறியாமலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா விதமான சிறுபடைகளையும் பெருபடைகளையும் குற்றம் குறைகளையும் தட்டு தவறுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயிஷா நாயுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மன்னித்து நமக்கு மஃபிரத்தை நாசிலாக்குவானாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் கலிம தய்யிபாவை நாவால் இக்ரார் செய்து கல்பால் தஹ்கீக் செய்த ஆஷிக் ரசூலான ஃபானிஃப் ரசூலான உஷாக் முஹம்மதியாக நம்மை ஹக் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக Rahmetul alamin Muhammed Resulullah sallallahu aleyhi ve sellem tere kadamin mukaddes nazen şerifin makbul banda vahanam kabul se parvadarke ummul mu'minin anne Aişe tuhra siddiqatul ulya radiyallahu taala anha vadiye vesila jamila ve daim qaima hak subhanahu wa taala namak nasib agi tandral parivana wa ma alayna illa al bala assalamu alaykum wa rahmatullah